பிரைசுலான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5வது மாதத்திலும் தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைகள், தேவன் நமக்கு செய்ய போகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய மணி நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 4 மாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த விசுவாச டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் வேதத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவனே பேசின அநேக வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. அது மாத்திரமில்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் சொல்லுகிறதான வார்த்தைகளும் உண்டு. ஆனால் வேதம் முழுவதுமே நமக்கு தேவன் சொல்லுகிறதான வார்த்தையாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் வேதம் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்திலே தேவன் கொடுக்கிறதான ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம், அதில் முதல் வசனத்தை இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர், யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் மிக பெரிதான ஒரு பெரிய பிரச்சனை எது என்று சொன்னால் பயம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிற சுனாமியை போல வந்திருக்கிறதான இந்த பெருந்தொற்று கொரோனா வைரஸ் இன்றைக்கு எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பயப்படாதவர்கள் யாரும் இல்லை. சரீரத்தில் சின்ன ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு சின்ன காய்ச்சல் வரும்போது, தலைவலி வரும்போது, ஒருவரை கோல்டு அட்டாக் ஆகும்போது, ஏதாவது ஒரு பலவீனங்கள் சரீரத்தில் வரும்போது இன்றைக்கு ஒரு பெரிய பயம் இன்றைக்கு நமக்குள்ளே அநேகருக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு பெரிய வியாதியாக மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு பயம். எங்கு போனாலும் ஒரு பயத்தோடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நடுத்தரவத்தில் இருக்கிற ஜனமாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்றைக்கு மிகுந்த ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் யாருக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் அவர் இரட்சகராக இருக்கிறாரோ, அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் ஆழமாய் உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் அவரை இரட்சகராக அறிக்கை செய்கிறார்களோ, அவர்தான் இந்த உலகத்தின் வெளிச்சம் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை என்பதை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமாய் இருக்கிறார். இருள் இருக்கும் போது ஒரு பயம் வருகிறது. இருள் என்பது ஒரு பயத்தை குறிக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை மாத்திரம் பிரகாசிக்கிறார், அவர் வெளிச்சத்தை மாத்திரம் பார்க்கிறார். ஆமென். அவர் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கிறார், என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார் என்பதை ஆழமாக நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இங்கு சொல்லுகிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான காலகட்டங்களிலே இந்த வியாதியை குறித்தோ, மற்ற சூழ்நிலை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ இன்றைக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை வெளிச்சமாக நீங்கள் அனுபவிக்கும் போது, இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயமும் இருக்காது என்பதை தெளிவாக வசனம் சொல்கிறது. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். இருள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, கவலை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, பயம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவை போல ஒரு மூன்று காரியத்தை நான் வேகமாக சொல்லுகிறேன். ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் இயேசு வெளிச்சமாக இரட்சகராக இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், பகைஞர்கள், ஆமென் ஹல்லேலூயா, அவர்களே இடறி விழுவார்கள் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. தாவீது அதுதான் சொல்கிறார், அவர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறார், என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், ஆனபடினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற பகைஞர்கள், அவர்களே இடறி விழுந்து போவார்கள், அவர்களே மறைந்து போவார்கள் என்று ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நான்கு மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஐந்தாவது மாதத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார், இயேசு எனக்கு இரட்சகராக இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அறிக்கை செய்யும் போது, விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களும், ஆமென் ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களும், எல்லா பகைஞர்களும், ஹல்லேலூயா, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக பகைஞர்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நான் சொல்லுகிறேன், இயேசுவை வெளிச்சமாக நீங்கள் நம்பும் போது, இயேசுவை இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறவர்கள் எல்லாரும் இடறி விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. எனது தேவ பிள்ளைகள், தானியலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூன்று புருஷர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். அவர்கள் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அக்கினிலே போட்டு சுட்டரிக்க வேண்டும், அக்கினிலே போட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை தூக்கி கொண்டு போய் அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. யாரெல்லாம் தூக்கி கொண்டு போனார்களோ, யாரெல்லாம் தூக்கி போட்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இல்லாமல் போயிற்று. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் இடறி விழுந்தார்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பிரச்சனை உடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துரு உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சத்துரு என்கிறதான இடத்துல உங்களுக்கு விரோதமாக வருகிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவைகள் தானாகவே இடறி விழுகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென். எப்போது தெரியுங்களா? அவரை வெளிச்சமாக, ஆமென், வேதம் சொல்கிறது, நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஆமேன். மெய்யான ஒளி இயேசு என்று சொல்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவரை வெளிச்சமாக, ரட்சிப்பா, இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, உடைய வாழ்க்கையில் வர சத்துருக்கள், பகைஞர்கள் எல்லாம் இடறி விழுவார்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக ஒருவர் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுமினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். அவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். எனக்கு விரோதமாக ஒருவர் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி எலிசாவை குறித்து வாசிக்கும் போது, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவரை சுற்றிலும் ரதங்கள், அந்த ராஜாக்கள் அவரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பாளையம் இறங்கி அந்த வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசியுடைய, எலிசாவுடைய தீர்க்கதரிசி, வெளியே அந்த வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வருகிறது. ஐயோ, அந்த வீட்டை சுற்றிலும், அந்த எலிசாவை சுற்றிலும் ரதங்கள் நின்று கொண்டிருக்கிறது, இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதே தெய்வ மனுஷன் அந்த எலிசா வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு நொடிக்குள்ளே, ஒரு நிமிஷம் கூட அவர் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு வெளிச்சமாக, அவருக்கு இரட்சகராக தேவன் இருந்தபடினாலே, இந்த ரதங்களை காட்டிலும் அக்னிமயமான ரதங்கள் இந்த ரதத்தை சுற்றி நிற்கிறதை எலிசாவுடைய கண்களும், வேலைக்காரனுடைய கண்களும் பார்த்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். எனக்கு விரோதமாய் ஒருவர் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமேன். இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருப்பார் என்று சொன்னார். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய இருதயம் பயப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை குரானாக வந்தாலும் சரி, எத்தனை பலவீனங்கள் தேசத்திற்கு விரோதமாக எழுமினாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் எழுமினாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம் ஒரு நாளும் பயப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிச்சம் என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள், அறிக்கை செய்கிறவர்கள் உடைய வாழ்க்கையில அவருடைய இருதயம் கலங்காது, இருதயம் பயப்படாது. இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளிச்சமாக விசுவாசிங்கள், நம்புங்கள். அவர்தான் இரட்சகர் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் இருதயம் பயப்படாது, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஐந்தாம் வசனத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒலித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்தில் மறைத்து, ஆமென், அவருடைய நிழலிலே மறைத்து. தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய தீங்கு வந்திருக்கிறது. உண்மைதான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தீங்கிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களை மறைத்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டையில் கீழே மறைத்து கொள்ளுகிறதோ அதே போல தேவன் மறைத்து கொள்ளுகிறார். வேதம் சொல்கிற உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். வேதத்தில் வாசிக்கிற யோபின் வீட்டை தேவன் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்கிறது. சத்துரு நான்கு திசையில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே புகும்படி விரும்புகிறான், ஆனால் அவனாலே அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய மறைவு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தீங்கு நாள், இப்படிப்பட்டதான தீங்கு இந்த தேசத்தில் வந்திருக்கிறது. கொள்ளை நோய் என்கிற தீங்கு வந்திருக்கிறது, பஞ்சம் என்கிற தீங்கு வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழுகை, எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் புலம்பல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தீங்கு நாளிலே தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அவர் என்னுடைய வெளிச்சம், அவன் இரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தன்னுடைய வாயினாலே நாவினாலே அவர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறார், என் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் தீங்கு நாள் அவர் மறைவிடத்தில் உங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். தீங்கு ஒன்றும் உங்களை சேராது என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமில்லாமல் உயர்ந்த கண்மலையின் மேலே உங்களை நிறுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனபடினாலே இந்த அருமையான மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இரட்சகராக இருப்பார், எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் ஒன்றை சொல்கிறேன், அவர் வெளிச்சம், அவர் இரட்சகர் என்பதை அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். இந்த மூன்று காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் என்ற சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இரட்சகராக வெளிச்சமாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தீங்கு நாள், ஆண்டவரே பகைஞர்கள், ஆண்டவரே விரோதமாக எழும்புகிறவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், இருதயம் பயப்படாமல் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே இப்படி தேசத்தை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா கொரோனாவின் ஆண்டவரே சீற்றம், ஆண்டவர் அந்த பாதிப்பு தொற்று எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த ஐந்தாவது மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுடைய தேசத்திலே கர்த்தர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன், அவர்களை விடுவீங்க இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவம்
மண்ணில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் சுகம் பெற்று தன்னுடைய வீடுகளுக்கு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த 5வது மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இரட்சகராக, கொரோனா வியாதியிலிருந்து இரட்சிக்கிற இரட்சகராக, ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக கர்த்தர் எங்கள் தேசத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இப்படி தாழ்த்து இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்க தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கிலும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவரை விசுவாசமாய் நம்பியிருங்கள். அவரை வெளிச்சமாக நீங்கள் அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள், இரட்சகர் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக, ஆமேன். இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டு அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.